மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம் சொல்லிக்கங்களே. மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கம். மாதா தொலைக்காட்சி தொடங்கி 9 ஆண்டுகள் நிறைவுற்று 10வது ஆண்டிலே அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றது. இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் ஆற்றியிருக்கிற சிறந்த பணிகளை எண்ணி அவர்களை வாழ்த்தி பாராட்டி, இந்த நேரத்தில் நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் சார்பாக மென்மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று அவர்களை பாராட்டுகின்றேன். என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த நேயர்களே, இன்றைய புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகின்ற எழுத்தாளர், மதுரை இளங்கவன் என்று அனைவராலும் அழைக்கப்படுகிற ஐயா எம் ஆரோக்கியசாமி அவர்கள். இவர்கள் 1967 முதலே நூல்களை படைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் ஆளுமைகள் அகிலன், பொன்னடியான், கண்ணதாசன், ஜெயகாந்தன், மீரா, அப்துல் ரஹ்மான், நா காமராசன், மு மேத்தா ஆகியோரின் அன்புக்கு உரியவர்கள். பத்திரிகை பணி, ஆசிரிய பணி, தலைமை ஆசிரியர் பணி, உதவி கல்வி அலுவலர் பணி என எல்லாவற்றிலும் திறம்பட பணி செய்தவர், நம்முடைய கத்தோலிக்க மாத இதழ்களில் பணியாற்றி இருக்கக்கூடியவர், அரசியல் மாத இதழ்களிலும் பணியாற்றி அனுபவம் பெற்றவர், தமிழக அரசின் ஜியு போப் விருதை பெற்றவர், அருட்கலைமாமணி, தமிழ் மாமணி என 28 விருதுகள் பெற்றிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம். நிலாமுற்றம் என்ற இலக்கிய நிகழ்ச்சியை நம்முடைய மாதா தொலைக்காட்சியிலே 150 வாரங்கள் தொடர்ந்து நடத்தியவர்கள். இதுவரையிலே 125 நூல்களை படைத்திருக்கிறார் மாதா தொலைக்காட்சி. உங்களை அன்போடு வாழ்த்துகிறது ஐயா. இந்த நாளில் இன்றைக்கு நாம் கலந்து ஆலோசிக்கப் போகிற புத்தகம் சேர சோழ பாண்டிய மண்ணில் கிறிஸ்தவம் என்கிற ஒரு ஆய்வு நூல். ஐயா, உங்களை நினைக்கிற பொழுது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏறக்குறைய 125 நூல்கள் படைத்திருக்கிறீர்கள். இந்த புத்தகம் படைப்பது தான் உங்களுடைய ஒரு இலக்காக கொண்டிருக்கிறீர்களா? அதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்களே. அதாவது நான் முதன் முதலிலே 1967 போர்வாள் என்ற பத்திரிகையிலே மதுரையிலே பணியாற்றினேன். சரிங்க. அது மாத இருமுறை இதழ். அதனுடைய சிறப்பாசிரியர்கள் SS தென்னரசு, மதுரை மேயர் மதுரை எஸ் முத்து அவர்கள். அப்பொழுது என்னோடு பணியாற்றியவர் தமிழ்நாடு நாளிதழிலே பணியாற்றி விட்டு தமிழ்நாடு பத்திரிகை நிறுத்தப்பட்டது. சரிங்க. அது மிகச்சிறந்த நாளிதழ், தியாகராஜ செட்டியார் நடத்தியது. அந்த பத்திரிகையிலிருந்து வந்தவர் என்னோடு பணியாற்றினார் அந்த பத்திரிகையில். அவர் அருணோதயம் பதிப்பகத்தினுடைய தம்பி. அந்த போர்வாள் பத்திரிகை நின்றதும் அவர் என்ன செய்தார், பதிப்பகம் தொடங்கிவிட்டார். சரிங்க. 67 தொடங்கிவிட்டார். அவர் சோமு பதிப்பகம் என்ற ஒன்றை தொடங்கினார். அதே மாதிரி அவருடைய தம்பி வைரவன் பதிப்பகம் என்று ஒன்றை தொடங்கினார். அவர்களுக்கு அந்த நேரத்தில் எழுத்தாளர்களுடைய தொடர்பு அதிகம் இல்லை. மதுரையில் திண்டுக்கல் ரோட்டில் அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருவருமே என்னிடத்தில் நீங்கள் நூல்கள் எழுதி கொடுங்கள், நாங்கள் வெளியிடுகிறோம் என்று சொல்லி போட்டார்கள். அது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. எனவே இருவருக்குமே நான் நூல்கள் எழுதி கொடுப்பதுண்டு. அதுதான் என்னுடைய தொடக்க கால அந்த நூல் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்ததற்கான காரணம். சரிங்க. அவர்கள் நம்முடைய பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நூல்களை சுமந்து சென்று அங்கே நாகர்கோயிலிருந்து திருச்சி வரை விற்பார்கள். சரிங்க. அதே போல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி மற்ற பதிப்பகங்களிலே இந்த புத்தகங்களை கொடுத்து பண்டமாற்றம் மாதிரி பண்ணி அதையும் வாங்கி பல்வேறு இடங்களில் விற்று பெரும்பாலான கிறிஸ்தவ பள்ளிகளிலே கொண்டு போய் விற்றதாலே அவர்களுக்கு நல்ல வாய்ப்பு விற்பனையிலே கிடைத்தது. அதனாலே தான் நான் நூல்கள் அவர்களுக்கு எழுதி கொடுத்ததுனாலே தான் நான் தொடக்க முதலே நூல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
வாழ்த்துக்கள் ஐயா. இப்போ ஆண்டுக்கு இரு நூலாவது படைத்து விடுவீர்கள்? ஆண்டுக்கு ஒரு மூன்று நூல்களுக்கு குறையாமல் எழுதி கொண்டிருக்கிறேன். எழுத்தாளர் அவர்களே, சேர சோழ பாண்டிய மண்ணில் கிறிஸ்தவம் என்கிற இந்த அருமையான நூலை படைத்திருக்கிறீர்கள். இந்த நூல் 2023 ஆண்டு இந்த ஆண்டிலுடைய முதல் மாதத்தில் வெளிவந்திருக்கிறது. இதை அன்னம்மாள் பப்ளிஷர் சென்னையை சார்ந்தவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் மொத்தம் 124 பக்கங்கள் இருக்கிறது. எழுத்தாளர் அவர்களே, சேர சோழ பாண்டிய மண்ணில் கிறிஸ்தவம் இந்த ஒரு நூலை படைப்பதற்கு ஆன காரணம் என்ன? இந்த நூலை படைப்பதற்கான நோக்கத்தை நேயர்களுக்கு சொல்லுங்களேன். அதாவது, தமிழகம் என்பது இரண்டு சங்கங்கள் கடலால் அழிக்கப்பட்டது. சரிங்க. மூன்றாம் சங்கம் மதுரையிலே நிறுவப்பட்டது. சேர நாட்டிற்கு தான் முதல் முதலிலே இயேசுநாதருக்கு இறந்த பிறகு, கிறிஸ்து பிறந்த பின்பு கிபி 52 நம்முடைய தோமையார் வருகிறார். சரிங்க. அவர் முதன் முதலிலே மலபார் என்ற சேர நாட்டிற்குத்தான் அங்கே முசிறியில் வந்து இறங்குகின்றார். எனவே சேர நாட்டில்தான் அந்த நம்முடைய இயேசுவினுடைய பணியை நம்முடைய அவருடைய சீடர் கொண்டு வருகிறார். காந்தாராவிலே இருந்து வந்து முசிறியிலே இறங்கி அப்போ அங்கே இருந்து தான் அவருடைய பணி தொடங்குகின்றது. சேர நாட்டிலே தான் அது தொடங்குகின்றது. அந்த சேர நாடு தான் இன்றைக்கு கேரளா என்று சொல்லப்படுகிறது. சரிங்க. அப்பொழுது மலபார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த சேர நாட்டில் நம்முடைய கிறிஸ்தவ மதம் அங்கே முதல் முதலிலே தோமாவால் தொடங்கப்படுகிறது. அதன் பிறகு பிரான்சிஸ் சவேரியாரும் அங்கே தான் வருகிறார். அதன் பிறகு அருளானந்தர் வருகிறார் நோபில். எனவே சேர நாட்டில் இருந்து தான் கிறிஸ்தவம் தமிழ்நாட்டிற்குள்ளே வருகின்றது என்பதை மையப்படுத்தி சேர நாட்டை கொண்டு வருகிறோம். அதன் பிறகு சேர நாட்டிற்குள் இறங்கிய முசிறி துறைமுகத்திலே இறந்து அம்பலக்காட்டிலே தமிழை படித்து வந்த பிரான்சிஸ் சவேரியார் சேர நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்குள்ளே வருகிறார். தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதிகளிலே அவருடைய பணி, சிலுவையை சுமந்து குதிரையில ஏறி அந்த நாயக்கர் ஆட்சியிலே இந்து மதத்தினுடைய படைகளை எதிர்த்து போரிடுகிற அளவிற்கு அவர் தலைமை ஏற்று செல்கிறார். எங்கே? கோட்டாற்றிலே. எனவே அவருடைய பணியும் சேர நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்குள்ளே வருகிறது. அவர் சோழ நாட்டிற்குள்ளே வந்ததாக நமக்கு வரலாறு இல்லை. சரிங்க. ஆனால் அதற்கு பின்னால் வருகிறவர்கள் அருளானந்தராகட்டும் அல்லது நொபிலி ஆகட்டும் வீரமானு சோழ நாட்டில் அங்கே இருந்து கிளம்பி பாண்டிய நாட்டிற்குள்ளே வருகிறார்கள். அப்புறம் சோழ நாட்டிற்குள்ளே அவர்கள் பயணமெல்லாம் செய்கிறார்கள். சோழ நாட்டிலே அவர்கள் கடுமையாக போராடுகிறார்கள். கிறிஸ்துவை அங்கே அறிவிக்கிறார்கள். எனவே இந்த சேர நாடு, பாண்டிய நாடு, சோழ நாடு, இந்த மூன்று பகுதிகளிலுமே அவர்களுடைய பணி மூலமாக கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எனவே அந்த சேர சோழ பாண்டிய மண்ணிலே இந்த பூதகர்கள், இந்த பணியாளர்கள் திருச்சபைக்காக அரும்பாடுபட்டு மக்களை தங்களுடைய இறைவனாக இருந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைத்து மக்களிடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார்கள். எனவே தான் அந்த சேர நாட்டை தொடங்கி சோழ நாடு, பாண்டிய நாடு என்பதை மையப்படுத்தி அதை நாம் இந்த வரலாற்று நூலாக ஆய்வு செய்து எப்படி அவர்களெல்லாம் பணி செய்தார்கள் என்பதை சங்க காலத்திலிருந்தே நாம் தொடங்குகின்றோம். அதுதான் இப்போ இங்கே சேர சோழ பாண்டிய மண்ணில் கிறிஸ்தவம் என்று நீங்கள் இந்த நூலை படைத்திருக்கிறீர்கள். இந்த சேர சோழ பாண்டிய மண்ணை இந்த காலகட்ட நேயர்கள் எப்படி அதை புரிந்து கொள்வார்கள்? அந்த எல்கைகளை சொல்லுங்களேன். இப்போ சேர நாடு என்பது அதாவது கரூரிலிருந்து சொல்லப்படுகிறது. கரூர் இப்போ தாராபுரத்தையே தகடூர்புரம் என்று சொல்லுகிறார்கள். சரிங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அப்படியே கோவை, இப்போ கொங்கு மண்டலம் என்பதே சேர நாட்டிற்குள்ளே தான் இருந்திருக்கிறது. அது பூராமே அப்படியே அங்கே கன்னியாகுமரி தொட்டு அந்த பகுதிகள் வரைக்கும், அந்த பாலக்காடு அது இது எல்லாம் கொச்சி இந்த பகுதி முழுக்குமே சேர நாடாக முன்பு இருந்தது. சேர மன்னர்கள் ஆட்சியிலே சேர நாட்டினுடைய முதல் அரசன் உதயணன், அவனுடைய ஆட்சியிலே இருந்து சேர நாடாக அது முதல்லே ஒரே தமிழகமாக இருந்தது. சரிங்க. முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் காலத்திலே ஒரே தமிழ்நாடாக குமரிக்கண்டத்தில் இருந்தது. பிறகு சேர நாடாக, பாண்டிய நாடாக, சோழ நாடாக வருகிறது. இதுதான் அந்த சேர நாட்டினுடைய எல்லை. பாண்டிய நாடு என்பது நம்ம கன்னியாகுமரியிலே ஒரு பகுதி, தூத்துக்குடி, மதுரை, அந்த நம்ம ராமநாதபுரம், இந்த பகுதிகள் பாண்டிய நாடாக சொல்லப்படுகிறது. சோழ நாடு என்பது விரிந்து பறந்தது. திருச்சியிலே தொடங்கி, ஏனென்றால் திருச்சியிலே உறையூர் தலைநகரமாக இருந்திருக்கிறது, தஞ்சாவூர் தலைநகரமாக இருந்திருக்கிறது,
அதே போல் அரியலூர் பக்கத்தில் இருக்கிற கங்கு கொண்ட சோழபுரம் தலைநகரமாக இருந்திருக்கிறது. அதே போல் காவிரி பூம்பட்டினமும் தலைநகரமாக இருந்திருக்கிறது. காவிரி பூம்பட்டினம் வந்து மாயவரத்தை தாண்டி இருக்கிறது. எனவே மிகப்பெரிய விரிந்த பகுதியாக சோழ நாடு இருக்கிறது. எனவே அந்த சோழ நாட்டிலும் கிறிஸ்தவம் கொண்டு செல்லப்படுகிறது. அது ஒரு மிகப்பெரிய பகுதி. எனவே இந்த பகுதி தான் நமக்கு அந்த வரையறையாகும். இந்த நூலில் நிறைய வரலாற்று குறிப்புகள் சொல்லியிருக்கிறீங்க. முதல் தலைப்பு கூட பக்கம் 7 தொடங்குகிறது. சங்ககால தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிக நீண்ட வரலாறு அந்த நூலில் சொல்லியிருக்கிறீங்க. அந்த சங்ககால தமிழகம் என்பது இந்த இன்றைய காலகட்டத்தில் உள்ள மாணவர்கள் அல்லது நேயர்கள் அதை எப்படி இங்கே புரிந்து கொள்ளலாம்? சங்ககால தமிழகம் என்பதை சங்ககால தமிழகம் என்பது குமரிக்கண்டம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் செல்ற அந்த முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் இருந்த காலத்தை நாம் சொல்லுகிறோம். அந்த முதல் சங்க காலத்திலே தான் அகத்தியம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதோடைய காலத்தை சொல்லுங்களேன். கிமு அகத்தியம் அந்த நூல் எழுதப்பட்ட காலம் கிமு 1000. சரிங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 1000 அகத்தியர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் தொல்காப்பியர் இருந்த காலம் கிபி 50 என்று தான் சொல்லப்படுகிறது. சரிங்க. அந்த தொல்காப்பியர் அகத்தியருடைய மாணவராக இருந்திருக்கிறார். கிபி 50 என்பது தோமையார் வந்த காலமாக நமக்கு வரலாற்றிலே 52 அவர் வந்ததாக வந்துடுறாரு. இதை பாவாணர் குறிப்பிடுகின்றார். அவரே சொல்லுகிறார், தோமையார் வந்த காலமும் இந்த தொல்காப்பியர் காலமும் சமகாலமாக நமக்கு வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இந்த சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்ட காலமெல்லாம் இதுதான். சரிங்க. கிபி தான், கிபி 150 தான் சிலப்பதிகாரம் எழுதப்பட்டதாக, மணிமேகலை எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த சங்க இலக்கியங்கள் எல்லாமே புறநானூறு, பரிபாடல், நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு எல்லாம் எழுதப்பட்ட காலம் எல்லாமே அந்த தோமையார் வந்த காலத்தை ஒட்டி தான் சொல்லப்படுகிறது. கிபி 50 இருந்து அந்த 200 தான் இந்த நூல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்கள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நூல் எழுதப்பட்டது இப்போ இங்கே அப்போ சங்க காலம் அப்படின்னு சொல்கிறது, அந்த சங்கம் இருந்ததாலே சங்க காலம் என்று சொல்லுகிறோம். முதற் சங்கம், இடைச்சங்கம். அப்போ வந்து ஒரே தமிழ்நாடு தான், சேர சோழ பாண்டிய நாடு என்ற பிரிவினைகள் இல்லை. அந்த கடலுக்குள் போனதாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், கடலே வராத பகுதியிலே நாம் சங்கத்தை உருவாக்க வேண்டும், தமிழ் சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று மதுரையிலே வந்து 3 சங்கத்தை உருவாக்குகிறார்கள். எனவே தான் அந்த சங்ககால வரலாறு என்று நாம் அதை குறிப்பிடுகின்றோம். சரிங்க. 3 சங்கம் மதுரையிலே நிறுவப்படுகிறது. அது அழிந்த பிறகுதான் பாண்டித்துறை தேவர் 4 தமிழ் சங்கத்தை, இப்பொழுது இருக்கிற அந்த தமிழ் சங்கம் செந்தமிழ் கல்லூரி என்பதை அங்கே நிறுவுகிறார் பாண்டித்துறை தேவர். எனவே அதுதான் அந்த அடையாளத்திற்காகத்தான் இந்த தமிழ் சங்கம், 3 தமிழ் சங்கம் மதுரையில் இருந்ததாலே சங்ககால வரலாறு என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துகின்றோம். சரிங்க. இப்போ உங்களுடைய நூலில் இயேசு பிறப்பதற்கு முன்னாடியே, உதாரணத்துக்கு பக்கம் 9 பாபிலோன் தொடர்பு அப்படிங்கிற பக்கத்து அந்த தலைப்பில், பழைய ஏற்பாட்டில் கூறப்படும் ஆபிரகாம், ஈசாக் போன்றோரின் காலம் அகத்தியருக்கு முந்தைய கிமு 2000 ஆகும். எகிப்திலிருந்து மோசே கிமு 1250 இஸ்ரேலரை கானா நாட்டிற்கு அழைத்து சென்றுள்ளார். கிமு 587 பாபிலோனுக்கு யூதர்கள் நாடு கடத்தப்பட்டதை பழைய ஏற்பாடு கூறுகின்றது. இந்த பாபிலோனுக்கு தமிழகத்துக்கும் விரிந்த வணிக தொடர்பு இருந்ததாய் கே பிள்ளை குறிப்பிடுகிறார். பாபிலோனியாவில் நிப்பூர் என்ற இடத்தில் வாழ்ந்த வணிகர்கள் தங்கள் வாணிபம் செய்த பற்று வரவினை களிமண் ஏற்றில் பதித்து வந்திருக்கிறார் என்று கூறுகின்றனர் என்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறீங்க. பாபிலோனில் இப்போ வாழ்ந்தவர்கள் எல்லாம் தமிழர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆடு மாடு மேய்த்து உழவு தொழில் செய்தவர்கள். எனவே பாபிலோனில் திராவிடர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரிங்க. இதுதான் இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே அதனுடைய ஒட்டிய செய்தி தான். அடுத்து வந்து கடல் வாணிகத்திலே தமிழகம் விரிந்து பெற்றிருக்கிறது அந்த காலத்திலேயே. சரிங்க. அரேபியா, பெர்சியா, எகிப்து இந்த நாடுகளுக்கெல்லாம் கிமு 700 கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ரோமர்களும் கிரேக்கர்களும் தமிழகத்திற்கு பூம்புகாரிலே வந்து இங்கேருந்து நிறைய துணிமணிகள் அது இதெல்லாம் ஏற்றுமதி செய்து இலவங்கம், மிளகு என்பதெல்லாம். சேரநாடு என்பதே அதிகமாக விரும்பப்பட்டது மேல வெளியில் நாடுகளுக்கு. காரணம் என்னென்னா மிளகும் இலவங்கம் இந்த இந்த இதுகளுக்காக தான் அவர்கள் வந்து எல்லாமே அந்த வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக வியாபார தொடர்பு, வணிக தொடர்பு கொண்டிருந்தது சேரநாட்டிலே என்பதற்கு அடிப்படையான காரணம் மிளகு தான். மூடை மூடையாக மிளகை இங்கே இருந்து சிரியா நாட்டிற்கும் மற்ற எல்லா நாடுகளுக்கும் வாங்கி சென்றதாக வரலாறு சொல்லுகிறது.
சரிங்க. அடுத்ததாங்க ஐயா, இப்போ சிரியன் கிறிஸ்தவர்கள் என்கிற ஒரு குறிப்பை வந்து இந்த நூலில் தொடக்க பக்கங்களில் அதிகமாக சொல்கிறீங்க. இந்த சிரியன் கிறிஸ்தவர்களுக்கும் தோமையாருக்கும் இருந்த அந்த உறவு, சிரியன் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் யார்? சிரியன் கிறிஸ்தவர்கள் தோமையாரே வந்து சிரியாவை சேர்ந்தவர் தான், அந்திரேயா சிரியாவை சேர்ந்தவர் தான். சரிங்க. இவர் வந்து இங்கே தோமா வந்து இங்கே வந்து பொறுக்கிற பொழுது பக்கத்தில் இருக்கிற சின்ன தீவுக்கு போகிறார், அங்கே அந்த மலபாருக்கு பக்கத்தில். அங்கே போனால் பூரா யூதர்கள் இருக்கிறார்கள். அதை பார்த்து அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார், நம்ம மக்கள் இங்கே இருக்காங்க அப்படி சொல்லிட்டு. அவர் வந்து திருச்சபை அங்கே நம்ம சிற்றரசர் ஆதரவாலே நம்பூதிரிகள் ஆகிய நாயர்கள் எல்லாம் அவருடைய தோமா சொல்வதை கேட்டுக்கொண்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள், கிறிஸ்துவினுடைய அடியார்களாக மாறிவிடுகிறார்கள். அவர் ஏழு அங்கே ஆலயங்களை அவர்கள் உருவாக்குகிறார். தோமா அவர்கள் உருவாக்கிய பிறகு, அவருக்கு பிறகு தோமா அவர்கள் இங்கே இருந்து பயணப்பட்டு அந்த கேரளாவை விட்டு அவர் சென்ற பிறகு அவர்கள் எல்லாருமே என்ன ஆகிறார்கள் என்றால் சிரியாவை நம்புகிறார்கள். சரிங்க. சிரியா நாட்டில் தான் நம்முடைய தலைமையிடம் இருக்கிறது, நம்முடைய தலைமையிடம் வந்து ரோமாபுரி. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சிரியா தான் நமக்கு தலைமையிடம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். எனவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் சிரியன் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். தோமா தான் எங்களுக்கு எல்லாமே, தோமாவுடைய சீடர்கள் நாங்கள் என்று சொல்லி அந்த ஆரியர்கள், பிராமணர்கள், நம்பூதிரி, மேனன், நாயர்கள் இவர்களெல்லாம் முழுக்க முழுக்க சிரியன் கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையிலே வந்து விடுகிறார்கள். சிரியாவை நம்புகிறார்கள். மற்ற மக்கள், பல்லர், புலா, முக்குவர்கள், கடல் வாணிகம் செய்கிறவர்கள், மீனவர்கள், இவர்களெல்லாம் நம்முடைய ரோமாபுரிய தலைமையிடத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். சரிங்க. இவர்கள் இந்த சிரியாவை நம்புகிறவர்கள் எங்களுக்கு ரோமாபுரியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சிரியாவிலிருந்து தான் எங்களுக்கு ஆயர்கள் வர வேண்டும். அங்கே அவர்கள் சொல்லுகிற அவர்கள் யாரை இங்கே குருவாக நியமிக்கிறார்களோ அவர்கள் தான் குருவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சபேரியார் கூட அந்த கிறிஸ்தவர்களோடு போராடுகிறார். இயேசுவை குருக்கள் வருகிறார்கள், ஆனால் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒத்து போகவில்லை. நாங்கள் வந்து எங்களுக்கு சிரியா தான் தலைமையிடம், நாங்கள் வந்து ரோமாபுரிக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறார்கள். இதே போட்டி சிரியாவுக்கும் ரோமாபுரிக்கும் இருக்கிறது. சரிங்க. இது வரலாற்றிலே நமக்கு உள்ள செய்தி, நமக்கு அதைத்தான் நம்ம இதில் சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே புனித தோமையார் சேர நாட்டினுடைய பணியை தொடங்கி முடிக்கிறார். அதற்கு அடுத்து தோமையாருக்கு அடுத்து நம்முடைய தோமையாருக்கு அடுத்து 1540 தான் நமக்கு வந்து பிரான்சிஸ் சவேரியார் வருகிறார். அவர் வருகிற காலத்திலே தான் முதல் முதலிலே தமிழை அச்சேற்றிய ஹென்றி ஹென்ரிகஸும் வருகிறார். அவர் புன்னைக்காயிலேயே இருக்கிறார், இவர் அப்படி கிடையாது. இவர் முதல் முதலில் அங்கே இறங்கி, அவர் முசிறியில் இறங்கியவர். அங்கே அந்த கேரளா, இப்போ நாம் கேரளா என்று சொல்லுகிறோம், அப்போ சேர நாட்டிற்குள்ளே அவர் அந்த மதத்தை பரப்புகிறார். கிறிஸ்துவை அங்கே பரப்புகிற பொழுது நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் நாங்கள் வந்து ரோமுக்கு தலைமையிடத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பணிய மாட்டோம், நாங்கள் சிரியாவை தான் எங்களுடைய தலைமையிடமாக ஏற்றுக்கொள்கிறோம், அவரோட போட்டி போடுகிறார்கள். இயேசு சபை குருக்கள் அவர்களிடம் போட்டி போட முடியாமல் நிறைய பேர் அங்கேருந்து தப்பி கன்னியாகுமரி வழியாக இங்கே நாகர்கோவில், இங்கே மீனவ மக்கள் தூத்துக்குடிக்கு வந்து விடுகிறார்கள். அதே போல தான் பிரான்சிஸ் சவேரியார் அங்கேருந்து வந்து அங்கே வந்து விடுகிறார். தூத்துக்குடி கடற்கரை மக்களை மனமாற்றம் செய்து திருச்சபையை அங்கேயே, திருச்சபையினுடைய வளர்ச்சியை அங்கே கொண்டு செல்கிறார். இதுதான் அந்த பிரான்சிஸ் சவேரியார். இந்த இடைப்பட்ட காலத்திலே நமக்கு சரியான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை. ஏனென்றால் தோமையார் இங்கே இருந்து கிளம்பி இந்த பாண்டிய நாட்டு வழியாக அவர் அங்கே சென்னைக்கு சென்று விடுகிறார். அவருக்கு பிறகு 1540 வருகிற இந்த பிரான்சிஸ் சவேரியார் ஹென்றி ஹென்ரிகஸுக்கு முன்பாக இருக்கிற அந்த ஆண்டுகளிலே அந்த சரியான வரலாறு நமக்கு சரியாக கிடைக்கவில்லை. சரிங்க. உங்களுடைய புத்தகத்திலிருந்து நிறைய கருத்துக்கள் என்னென்னா, நம்ம தமிழகம் வந்து அந்த அளவுக்கு ஒரு வளமை வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாடு என்பதை நீங்கள் அருமையாக சொல்லியிருக்கிறீங்க. ஏனென்றால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 2000 ஆண்டுகள் முன்னதாகவே வாணிபத்தில், கடல் வாணிபத்தில் சிறந்திருக்கிறது. பல அயல் நாட்டவர்கள் குறிப்பாக இயேசு பிறந்து வளர்ந்து அந்த பகுதியை சார்ந்தவர்களாம் கூட இங்கே வாணிபத்தில் வந்திருந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் எல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். இப்பொழுதுங்க அந்த சேர சோழ பாண்டிய நாட்டில் பணியாற்றிய, இப்போ தோமையார் மட்டும் நீங்கள் சொன்னீங்க, இப்போ பணியாற்றிய மற்ற நற்செய்தி பணியாளர்கள், மிஷினரிமார்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அவருக்கு பின்னாடி வந்து நோபிலி வருகிறார். பிரான்சிஸ் சவேரியாருக்கு பின்னாடி நோபிலி வருகிறார்.
அவர் 16ஆம் நூற்றாண்டு. சரி, அவர் வருகிற காலத்திலே தான் அவர் அருளானந்தரும் வருகிறார். அவங்க ரெண்டு பேருமே ஒரே சமகாலம். அவர் நொபிலி முன்னாடியே 1656 இறந்து விடுகிறார். இவர் 1587 வரைக்குமே 86 அருளானந்தருடைய பணி செயல்படுகிறது. நொபிலி கடுமையாக பல்வேறு இடங்களிலே இருந்தவர் மதுரையிலேயே தங்கி விடுகிறார். மதுரையிலே திருமலை நாயக்கர் அவரை சிறையிலே அடைக்கிறார். அதன் பிறகு உயர் ஜாதி மக்களை எல்லாம் அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்கிறார். காரணம் என்னவென்றால், பிரான்சிஸ் சேவேரியார் மீனவ மக்களை மட்டுமே பரதவ குல மக்களை மனமாற்றம் செய்தார். அந்த விஜயநகர நாயக்கர் ஆட்சியிலே மக்களை கொடுமைப்படுத்திய காலத்திலே பிரான்சிஸ் சேவேரியார் அந்த மக்களை எல்லாம் காப்பாற்றினார். எனவே அவர் பரதவ மக்களைத்தான் நேசித்தாரே ஒழிய, நாம் உயர்குல மக்களையும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும் என்று நொபிலி அரும்பாடுபட்டார். இவர் காலத்திலே தான் அருளானந்தரும் வருகிறார். அருளானந்தரும் வந்து இங்கே முதல் முதலிலே தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அதன் பிறகு அவர் சோழ நாட்டிற்கு செல்கிறார். சோழ நாட்டிலே பல்வேறு இடங்களிலே கோயிலை உருவாக்குகின்றார். கொலை என்ற இடத்திலே எல்லாம் கோயிலை கட்டுகிறார். அரியலூர் பக்கத்திலே இருக்கின்ற இடம் வருகிறார். இப்படி அவருடைய நொபிலியை பற்றிய விசாரணை ஆவூரிலே நடைபெறுகிறது. அப்பொழுது ஆவூர் இயேசுவை தலைமையிடமாக இருந்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. சரிங்க. அவருக்கு பின்னாடி, நொபிலிக்கு பின்னாடி வீரமாமுனிவர் வருகிறார். இவருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவரும் அதே மாதிரி எல்லாருமே சேர நாட்டிலே தான் இறங்குகிறார்கள். அம்பலக்காட்டுக்குத்தான் வருகிறார்கள் எல்லாருமே. அவருடைய கல்லறைகளும் இன்றைக்கு அம்பலக்காட்டிலே தான் இருக்கிறது, வீரமாமுனிவர் கல்லறையும். அப்பொழுது அவர்கள் எல்லாம் மனப்பாட்டிலே இயேசுவை கல்லூரியே ஒன்றை வைத்திருக்கிறார்கள் குருக்கள் படிப்பதற்கு. சரிங்க. அந்த மாதிரி எல்லாம் திருச்சபையை வளர்த்தவர்கள் வீரமாமுனிவர். அங்கேருந்து வந்து அப்படியே திருநெல்வேலி வந்து தமிழை படித்து காமநாயக்கம்பட்டிக்கு வந்து அப்புறம் மதுரைக்கு வந்து இப்படியே அங்கே எல்லாம் போய் ஏழாக்குறிச்சியிலே தான் அங்கே அடைக்கல மாதா சரபோஜி மன்னன் நம்முடைய மன்ன மக்களை எல்லாம் கொடுமைப்படுத்துகிறார் என்று சொல்லி ஏழாக்குறிச்சிக்கு அழைத்து சென்று அங்கே அந்த காட்டுக்குள்ளே மக்களை வைத்து காப்பாற்றி அங்கே அடைக்கல மாதாவுக்கு கோயில் கட்டுகிறார். எனவே அவர் வரைக்கும், வீரமாமுனிவர் வரைக்கும், அதற்கு பிறகு நிறைய பேர் வந்திருக்கிறார்கள். ஆனால் வீரமாமுனிவர் தான் தமிழிலே அதிகமான பணியை செய்து நம்முடைய தமிழ் பணியாளராக நமக்கு அவர் மிக சிறப்பாக பணியாற்றியது வரலாறு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. சரிங்க. இப்போ நொபிலி வீரமாமுனிவர்கள்லாம் இப்போ சமய பணியை விட நிறைய தமிழுக்காக நிறைய பணியாற்றியிருக்கிறார்கள் என்பது நூல் நமக்கு சொல்லக்கூடிய உண்மையாக இருக்கிறது. பக்கம் 36 இங்கே சபையரே சந்தித்து சாதி போட்டி அப்படிங்கிற தலைப்பில், ஆமாம், மக்கள் மத்தியில் இருந்த அந்த ஜாதிய வேறுபாடுகளை எதிர்த்து இவர் பணியாற்றியதெல்லாம் குறிப்பிடுறீங்க. ஆமாம். இது தோமையார் காலத்திலையுமே இருந்ததாக இருந்திருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இப்போ அவருடைய கிறிஸ்தவம் நம்முடைய தமிழகத்திற்கு வந்ததுனால, தமிழ்நாட்டிற்கு வந்ததுனால கல்வி வளர்ந்திருக்கிறது, இயேசுவை அறிந்திருக்கிறோம். இன்னும் சமூகத்தில் ஒரு சமத்துவத்தை அவர்கள் கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள். அதற்காக பல சவால்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பது உண்மையாக. அதாவது நமக்கு வந்த போர்த்துகீசியர்கள் வந்து நம்முடைய தமிழ்நாட்டிற்குள் வந்த பொழுது, அப்பொழுது நம்முடைய பிரான்சிஸ் சவேரியார் இருக்கிறார். அப்பொழுதே வந்து எல்லா இடங்களிலும் ஆலயங்கள் கட்டுகிற இடத்திலே ஒரு பள்ளியை தொடங்கி விடுகிறார்கள். பிரான்சிஸ்கன் சபையார் அவர்கள் தான் பாண்டிய நாட்டிலும் சரி, சேர நாட்டிலும் சரி, சோழ நாட்டிலும் சரி, பாண்டிச்சேரியிலும் சரி, புதுச்சேரியிலும் அவர்கள் பள்ளிகளை தொடங்குகிறார்கள். அவங்க தான் முதலாக வந்த மிஷனரிமார்கள். ஆமாம், தோமையார் கடுத்து. ஆமாம், தலைமை செயலகத்திலேயே முதல் முதலாக புனித மரியன்னை ஆலயத்தை கட்டியவர்களே பிரான்சிஸ்கன் சபையார். அங்கே வந்து ஒரு இசைப்பள்ளியையும் ஒரு முதியோர் இல்லத்தையும் அங்கே இருந்த குருவானவர் தொடங்குகின்றார். இதை ஆங்கில சபையார், ஆங்கிலேயர்கள் அந்த ஆலயத்தை இடித்து விடுகிறார். அதன் பிறகுதான் ஒரு ஆலயத்தை அவர்கள் கட்டி அது இன்றைக்கு அவர்களுடைய தென்னிந்திய திருச்சபை ஆலயமாக இன்றைக்கு கருதப்படுகிறது. சரிங்க. பிரான்சிஸ்கன் சபையை சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அவர்களை நாம் கப்புச்சின் சபை என்று சொல்லுகிறோம். அவர்கள் தான் தமிழகம் முழுவதும் அவர்கள் எங்கே ஆலயம் கட்டுகிறார்களோ அங்கே ஒரு பள்ளியை பள்ளியை நிறுவுகிறார்கள். ஒரு பள்ளியை நிறுவுகிற பொழுது அதற்கு பக்கத்திலே ஒரு மருத்துவம். இப்படி தங்களுடைய பணியின் மூலமாக மக்கள் பணியாக செய்ததாலே தான் கிறிஸ்தவம் தமிழகம் முழுவதும், குறிப்பாக சேர நாட்டிலே, இன்றைக்கு கேரளா என்று சொல்லுகிறோம், கல்வி மேலோங்கி இருப்பதற்கான காரணமே அந்த கிறிஸ்தவம் தான். நன்றிங்க. இது போன்ற வரலாற்று கருத்தில் மிக அருமையாக நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அதாவது இந்த நற்செய்தி பணியாளர்கள் எல்லாம், மிஷனரிமார்கள் எல்லாம் இயேசுவை மட்டும் மக்களுக்கு அறிவிக்கவில்லை, அவர்கள் இயேசுவோடு நம்பிக்கையோடு இணைந்து
அன்றாட வாழ்வுக்கான வாழ்வு நெறியும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். மருத்துவம், இன்னமாக சமூக ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் நீக்கி அதற்காக அவர்கள் உழைத்திருக்கிறார்கள் என்கிற கருத்தெல்லாம் இந்த நூலில் மிக அருமையாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். தொடர்ந்து உங்களுடைய கட்டுரைகளையும் ஒரு 10 கட்டுரைகளையும் நீங்கள் இதில் சேர்த்திருக்கிறீர்கள். இந்த சேர சோழ பாண்டிய மண்ணில் கிறிஸ்தவம் என்கிற கருத்தை சொல்லிவிட்டு ஒரு சில பொது கட்டுரைகளையும் இந்த நூலில் படைத்திருக்கிறீர்கள். உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் ஐயா உங்களுடைய எழுத்து பணிக்காக. சேர சோழ பாண்டிய மண்ணில் கிறிஸ்தவம் என்கிற இந்த ஆய்வு நூலை நீங்கள் படைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து இது போன்று உங்களுடைய எழுத்து பணி தொடர மாதா தொலைக்காட்சி உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. அன்பார்ந்த நேயர்களே, இந்த சேர சோழ பாண்டிய மண்ணில் கிறிஸ்தவம் என்கிற இந்த நூல் வேண்டுவோர் எழுத்தாளரை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்க வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி.